பயப்படாம வாங்க. ஐயா, யார் இது பையன்? பையன் இல்லைங்க, நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற ஆபீஸ்ங்களாமா. ஆபீஸரா? ரூரல் டெவலப்மெண்ட் ஆபீசருங்க. என்னத்தை ஊரை டெவலப் பண்ண போறீங்க? அது சரிங்க, திடுதுப்புன்னு வந்துட்டாருங்க. திடுதுப்புன்னு யாருப்பா வர சொன்ன? இல்லை, அது எங்கே தங்க வைக்கிறதுன்னு. நீ சிபாரிசு வந்திருக்கியா? என்ன வழக்கமாக ஆஃபீஸர் நம்ம ஊருக்கு வந்தால் எங்கே தங்க வைப்போம்? பள்ளிக்கூடத்தில் இல்லை படுக்க வைப்போம், அங்கேயும் படுக்க வையே. ஆனால் தம்பி, காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி பூ போட சட்டையெல்லாம் போட்டு ரோட்டில் நடக்காதீங்க. எங்கள் ஊர் நாய் ஒரு டைப் கடித்து வச்சிரு. இல்லை வேலை நீங்கள் தான் வேலைண்ணா. முட்டாத்தனமாக சட்டத்தை போட்டதை யாரும் கேட்டீங்கல்ல, அந்த வேலை நான் தான். சாரி சார். ஓஹோ, வந்து இறங்கணே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. கேள்வி மேலே கேள்விங்க. அப்போ இவர் படித்து பாஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பாரு, சிபாரிசு வந்திருக்க மாட்டார். சார், படித்தவனு பந்தா பண்ணிட்டு இருக்காதீங்க. எதா இருந்தாலும் இந்த ஊரை பற்றி வேலை கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஆ, பையனை ஸ்கூலில் விட்டு வந்தாங்க. ஆபீசரா, புள்ள பிடிக்கிற மாதிரியே இருக்கானே இவன். சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். தங்க தங்க, எடுத்துங்க. பாம அவர் வளையக்காரரு, அவரை போட்டு அடிக்கிறீங்க. அண்ணா, இது என்னண்ணே? 50 ரூபா அண்ணே. இந்த நோட்டை இவன் கிழிஞ்சு போயிருந்து சொல்ல ஒத்துக்குவேன். அழுக்காய் சொல்ல ஒத்துக்குவேன் அண்ணே. இது ஒரு மாதிரி கோயம்புத்தூர் நோட்டாத்திற்கு சொல்ல ஒத்துக்குவேன். சரி அண்ணே, இந்த நோட்டு சரியாக சொல்றான். இப்படி இருந்துச்சுன்னா செல்லான்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லுங்க அண்ணே. இத செல்லாதுன்னு சொல்ற உரிமை இந்தியாவிலேயே ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்குது. யாருக்கு? இதுல கையெழுத்து போட்டிருக்கிறத ரிசர்வ் பேங்க் கவர்னர், அவருக்கு தான் இருக்குது. இவன் எப்படி சொல்லாத? ஆமா, நீங்க சொல்ல சரிதான். நாம செல்லாதும் சொல்லக்கூடாது. நோட்டு விஷயத்துல சரியா இருக்கு. உங்ககிட்ட சந்தா வசூல் பண்ற பொறுப்பை ஒப்படைச்சு தப்பே இல்லைங்க. அப்ப இந்த மாசம் நம்ம கூட்டி கொடுப்பீங்களா? சில்லற காசா கொடுப்பேன். ஏன்? அப்பதானே அழுக்காருக்கு கிழிஞ்சிருக்கு செல்லாதுன்னு சொல்ல மாட்டீங்க. ஆமா, இது யார் நோட்டு? இந்தாங்க. ரொம்ப நல்லது. நீங்க போங்க, வசூலை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்து சேருங்க. அது எதுக்கு சடப்படுத்துறீங்க? உங்களை எங்க தானே தேடுறது? ஏன், நேத்து நீங்க கொடுத்த 5 ரூபாய் நோட்டுல நடுத்தர ஓட்டு இருக்குன்னு செல்லாட்டாங்கண்ண. ஏண்டா, மனுஷ உடம்புல அங்கங்க 9 ஓட்டம் இருக்குது, அதை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. 1 ரூபாய் நோட்ல 1 ஓட்டம் அதை கேட்க வந்துட்டேன். அசலூர்காரனே? அசலூர்காரனா? அப்போ நீ கேக்குறதுக்கு ஆளே இல்ல. அடிச்சு நல்ல எழுதுறா. என்ன வெட்டி நட தொடக்கிற? என்ன சைடுல எழுதுற? என்னது எச்செல்லாம் போட்டு அழிச்சுக்கிட்ட? இவன் தானுங்க. ஒழுங்கா எழுதுங்க. ஐயையே, அசிங்கம் டீச்சர். இது எங்கச்ச? பரவாயில்ல, உங்க மேல காக்காயச்சோ. அதனால என்ன டீச்சர், இடது பக்கம் காக்காயச்ச பட்டதுனால இன்னைக்கு எதிர்பாராத சந்திப்பு ஒண்ணு நடக்க போகுது. சரி சரி, கரெக்டா எழுதிட்டுங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிங்க டீச்சர். டேய், பலாபலன்லாம் சரியா சொல்றிய. நேத்து என் மேல வலது பக்கம் எச்சம் இருந்துச்சு. என்னடா பலாபலன்? வலது பக்கமா? வண்டி ஏறி வலது கையை காணாம போயிருக்கு. ஐயோ, நீங்க இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நாயில நாயில நான் இல்லவே இல்ல. ஆமா, நீங்க யாரு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து நான் ரூரல் டெவலப்மெண்ட் ஆபீசர். என்ன இங்க தான் தங்க சொல்லிருக்காங்க, அதான் இங்க தங்கிருக்கேன். ஓஹோ, அது நீங்க தானா? ஆமா, நான் தான். தாவணி எல்லாம் சரி பண்ணிட்டீங்களா? இப்ப முகத்தை பார்த்து பேசலாம். நம்பி பார்க்கலாமா? ஆமா, நீங்க இந்த ரூம்குள்ள எதுக்கு வந்தீங்க? நான் வந்து இங்கதான் மரத்தடியில வயசானவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறேன். சொல்லி கொடுக்கும் போது மேல இருந்து காக்கா எச்சப்பட்டுருச்சு. கிளீன் பண்ணலான்னு வந்தேன். வந்தப்போ நானு சொல்லிட்டேன், நீங்க ஐயோன்னு சொல்லிட்டீங்க. அதெல்லாம் மறந்துருங்க. உங்களை பத்தி எங்க அண்ணன் நிறைய சொல்லிருக்காரு. அண்ணனா? யாருங்க உங்க அண்ணன்? வேலை. எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? சொல்லுங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க.
வாங்க. வரேங்க. வாங்க. வரேங்க. வராதீங்க. நான் எத்தனை நேரமா நின்னுட்டு இருக்கேன். அங்கே வந்துட்டு இருக்கறா. உடனே செட்டு மேல உள்ள ஒரு பெரிய வளைவு. சட்ட போடாதீங்க. இத பாருங்க, சரியா இந்த வளையத்தை அந்த பொருள் மேல போடணும். அப்பதான் அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த போடணும். அப்பதான் உண்டி விழுகாது. எங்களுக்கு கலெக்ஷன் போடுங்க. போடுங்க, போடுங்க, நல்லா போடுங்க. மாடுகளை நல்லா போடுங்க. ஒண்ணு விழுகாது. போடுங்க, போடுங்க, போடுங்க. எல்லாம் மாங்க மாடு செஞ்சடிக்கு போடுங்க. போச்சு, போடுங்க. விழுக எப்படி என்ன பொண்ணு? என்னையா அப்படி ஈனு பாக்குற? வளையம் போடணும். முதல்ல பணத்தை எடு. ₹100 இதுக்கு மேலையும் போடுவேன். வளையம் போட்டா பொருள் எனக்கே சொந்தம், அப்படித்தானே? ஆமா. என்னையா வளையத்தை பொருள் மேல போடுறதுல ஏமல போடுற? என்ன திமிரா? இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே பொருள் தானே, ஒன்னே சேர்த்துதான். வளையம் போட்டல. வாமா, வாமா, உன தனிய கடைச்சு வாடி. என்ன இது? ஒன்ற அப்பனுக்கும் உனக்கும் வேற வேலை இல்லையாக்கும். சந்தையில வந்து இது மாதிரி சூது நடத்த கூடாதுன்னு பலமுறை சொல்லிக்கல. என்ன அண்ணா திருத்தலமா போடுறாங்கண்ணே? என்ன திருத்தலமா போடுறாங்க? எல்லாம் நீங்க தான் காரணம். இந்த பாரு, ஒழுங்கா மறுவாதையா கடையை நீங்க காலி பண்றியா இல்ல நான் காலி பண்ணட்டுமா? வளையம் போட்டா? ஏன் இவரு போட மாட்டாரா? போட சொல்ல பாக்கலாம். இவர் மட்டும் இன்னைக்கு வளையம் போட்டு என் கடையை காலி பண்ணட்டும். நான் இப்பவே தொழில மாத்திக்கிறேன். கரெக்ட். என்ன கரெக்ட் அண்ணே? பொம்பளை தான் ஆம்பளையை திருத்துவா. இப்ப நீங்க பொம்பளையை திருத்த வேண்டிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, நல்லா விட்டுறாதீங்க. அதுக்காக என்ன வளையம் போட சொல்றீங்களா? சூதார சொல்லலண்ணே, இந்த சவால ஜெயிங்கன்னு சொல்றேன். ஓஹோ, நீங்க அப்படி வளையம் போறீங்களாக்கும். அதே வளையம் தான். அம்மனை வளையத்தை எடுத்து கொடு. பவுடர் பூசியாச்சு. சென்ட் அடிச்சாச்சு. குங்கும வச்சாச்சு. இன்னும் போடவே இல்லையே. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. குங்கும பிக்ஸ் ஆச்சு. அப்பா என்ன காலத்தின் கட்டாயம் நம்ம போய்தான். வேற என்ன பண்றது? அவன் எப்படி சொல்லுவான்? அவன் தான் இந்த ஒரு பெரிய பண்ணையாராட்ட கை வீசி நடந்து பாரு. வர்றாரு கண்டுக்கா. கொஞ்சம் நில்லுங்க. ஆமா, என்ன நாகன்னியும் அப்பாவும் பொட்டி படுக்கலை எடுத்துக்கிட்டு ஊரை விட்ட கிளம்பிட்டீங்க? எங்க கன்னியாமரிக்காவா? ஏன் கிண்டல் பண்ண மாட்டீங்க? இந்த கன்னியை குமரியை வச்சுக்கிட்டு உங்க ஊருக்குள்ளார் புலப்பட்டாலும் நடத்த விட மாட்டேன்ட்டீங்களே. அப்போ ஊரை விட்டு போறதாவே முடிவு பண்ணிட்டீங்க இல்ல? இங்க பாருங்க, எங்க ஊர் நம்பி வந்துட்டீங்க, இனி எங்கேயும் போக வேணாம். உங்களுக்கு இருக்க இடம்
பொழப்புக்கு ஒரு வேலை, எல்லாம் நான் பார்த்தாருனுங்க, இங்க இருந்துருங்க. இங்க இருந்து சோறுங்க. ஹலோ, வாங்க, அப்படி வாங்க. ஏண்டா அவரு தான் எல்லாமே பண்றேன்டாரா, அது என்ன பர்டிகுலர் சோத்த பட்டி கேக்குறேன் நடுறேன். ஆயா, ஒரு வேலை போட்டு தாரேன், ஊர்ல இருங்கன்னு தான் சொன்னேன். அதுக்கே உங்க அப்பா அவனை அம்பன் விட்டு போறாரு. இல்லீங்க, அவர் எப்பவுமே இரு இரு, இது என்ற துண்டல்ல. எல்லாரும் ஒரு நாளைக்கு மூணு நேரம் சாப்பிடுறாங்க. கால் போட்டாதான் பாடம். கால் மேல கால் போடுறதில்ல, பாக்கு பக்கத்துல கால் போட்டாதான் பாடம். சொல்லுங்க. ஏன் அங்க போய் உட்காந்தீங்க? கோ எஜுகேஷன் டீச்சர். முதல்ல உங்க இடத்துக்கு போங்க. ஐயா கண்ணு. டீச்சர், இங்க கொஞ்சம் வாங்களேன். என்னங்க டீச்சர்? அந்த ஆபீசர் அப்பல இருந்து இங்கேயே பாத்துட்டு இருக்காரு. எனக்கு பாடம் நடத்த கூச்சமா இருக்கு, அவரை கொஞ்சம் அந்த பக்கம் போக சொல்றீங்களா? இவ்வளவு தானே, இப்ப பாருங்க. டேய், நான் சொன்னேன்னு சொல்ல வேண்டாம். ஓ, அப்படி ஒண்ணு இருக்குதோ. ஏப்பன, நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்குதா? ஏதோ நாங்க அஞ்சாறு கெல்டு கட்டிய காலம் கட்ட காலத்துல படிச்சுக்கலாம்னு வந்திருக்கிறோம். அந்த மணியும் பெரிய மனுஷன் பண்ணி சொல்லி கொடுக்குது. இது பாருப்பனு, அந்த மணிக்கு ரொம்ப கூச்ச சுபாவம். நீ பாட்டுல இங்க நின்று கடிச்சு மென்னு முழுங்கலாய் பாத்துட்டு இருந்தீனா, அந்த மணி எப்படி எங்களுக்கு பாடம் நடத்த? இது பாருப்பனு, நீ இங்க நின்னு எங்க படிப்புக்கு வேட்டு கிட்டி வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிடாத. என்ன திருதிருன்னு முடிக்கிற உருகிலியாக்கு? Can't you understand? You seems to be educated. What I say, some old people like me came here to learn in our old age. See, generously accepted to teachers. You see, our teacher is very shy type. If you often disturb her with your romantic looks, how she will take the class with full concentration? Have you decided to close our education and send us home? Come on, answer me, yeah. என்ன இப்படி பிச்சு வளரணும்னு பாக்குறியா? நான் சின்ன வயசுலயே வெள்ளக்காரங்கிட்ட சமையல்காரனை சேர்ந்துட்டேன். இங்கிலீஷ் எனக்கு அத்துப்படி. ஏதோ கடைசி காலத்திலேயாவது தாய்மொழியை கத்துக்கலாம்னு தான் இங்க வந்து சேர்ந்துருக்கிறேன். அதை கெடுத்து போடாதப்பன, உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் ஜாமி. இன்னும் எங்க நின்று பேராக பார்த்துருக்கேன். கோ மேன். All issues discussed at India-Pakistan talks.